அனைவருக்கும் வணக்கம். இன்றைய செய்தித்தாள்களை பார்க்கும்போது இலங்கைக்கு இந்தியா கிட்டத்தட்ட 7,500 கோடி ரூபாய்க்கான உதவிகளை செய்திருக்குதே அப்படிங்கிறதான் ஹைலைட்டாக வந்திருக்குது. ஆனால் இதற்கு பின்னால், இந்த டீல் நடப்பதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய மிரட்டலை இந்தியா இலங்கைக்கு விடுத்தது அப்படிங்கிறதே நம்ம எல்லாம் எத்தனை பேத்துக்கு தெரியும். இந்தியா இலங்கையை எந்த வகையில் மிரட்டுச்சு, அதற்கு இலங்கை எப்படியெல்லாம் அடிபணிந்து இந்தியாவை தாஜா செய்தது, அதற்கு பிறகு எப்படி இந்தியா உதவி செய்ய முன்வந்தது, இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. இலங்கைக்கு இந்தியா 7,500 கோடி ரூபாய் உதவித்தொகை வழங்கியது அப்படிங்கிறதா இன்றைய செய்தித்தாள்களில் தலைப்பு செய்தியாக வந்திருக்குது. இந்தியாவிலையும் இலங்கையிலையும் இந்தியா வந்து இலங்கைக்கு 1 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு ஒரு கிரெடிட் லைனை கொடுத்துருக்குது. கிரெடிட் லைன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறவங்களுக்காக சுருக்கமாக சொல்கிறேன். இப்போ நம்ம கடன் வாங்குகிறோம் இல்லையா, கடன் வாங்கணும் அப்படின்னா அந்த தொகையை வாங்குவோம், அப்படியே செலவு பண்ணிடுவோம். ஒரு முறை நம்ம கடனை வாங்கிட்டோம் அப்படின்னா அதற்கு பிறகு பேங்க்லேருந்து மீண்டும் நமக்கு கடன் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கிரெடிட் லைன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது வந்து வங்கியில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வசதியாக, கடன் வசதியாக பார்க்கப்படும். நமக்கு எப்பொழுது தேவையோ, உதாரணத்துக்கு இப்பொழுது நாம் ஒரு 1 லட்ச ரூபா கிரெடிட் லைன் எடுத்திருக்கோம் அப்படின்னா, வெளியில் போகிறோம், ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணுறோம் அப்படின்னா நாம் 10,000 ரூபா அங்கேருந்து கடன் வாங்கிக்கலாம். அதற்கு பிறகு நம்ம இந்த 10,000 ரூபாயை வட்டியோடு சேர்த்து 10,000 ரூபாயை நம்ம அடைச்சிட்டோம் அப்படின்னா மீண்டும் நம்மளுடைய கிரெடிட் லைன் 1 லட்சத்துக்கு போயிடும். இப்போ நம்ம 10,000 ரூபா வாங்கின உடனேயே நமக்கு கடனுடைய அவைலபிலிட்டி 90,000ஆக குறைந்து விடும் அல்லவா. அதற்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, நாம் இந்த 10,000 ரூபாயை வட்டியோட சேர்த்து இந்த வங்கிக்கு திருப்பி கட்டிட்டோம் அப்படின்னா, அதற்கு பிறகு நம்மளுடைய கடன் கிரெடிட் லைனுடைய மதிப்பு மீண்டும் 1 லட்ச ரூபாயாக போயிடும். அப்போ மீண்டும் 1 லட்ச ரூபா நம்ம வந்து கடன் வாங்கிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு ஓடி ஃபெசிலிட்டியை போல இந்த மாதிரியான ஒரு கிரெடிட் லைனை தான் இலங்கைக்கு இந்தியா கொடுத்துருக்குது. அதுவும் கொஞ்ச நஞ்சமல்ல, 1 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான கிரெடிட் லைன் அது. அதாவது இந்திய மதிப்பின்படி 7,500 கோடி ரூபாய் மதிப்பிலான கடனுக்கான கிரெடிட் லைனை தான் இந்தியா கொடுத்துருக்குது. ஒரு புறம் இலங்கையில் பலரும் இதை பார்த்துட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருந்தாலுமே கூட, இன்னொரு புறம் பார்த்தோம்னா இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் இதற்கு கடுமையான விமர்சனங்கள் எழுந்திருக்குது. அந்த விமர்சனங்களின் பின்னால் நியாயம் இல்லாமலும் இல்லை. உதாரணத்துக்கு தமிழகத்திலிருந்து நாம் உட்பட என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்தியா வந்து இப்படி இலங்கைக்கு ஓடோடி சென்று உதவி செய்து கொண்டே இருக்கக்கூடாது, மாறாக முதல்ல இலங்கையை இந்தியாவுக்கு தேவையான விஷயங்களை செய்ய சொல்லுங்க. உதாரணத்துக்கு இந்திய மீனவர்களை, குறிப்பாக தமிழக மீனவர்களை கைது செய்வதை, மிரட்டுவதை, சுடுவதை இலங்கை நிறுத்த வேணும். அவங்களுடைய படகுகளை பிடிச்சது இல்லையா, அதையெல்லாம் உடனடியாக விடுவிக்க வேணும் அப்படின்னு நாம் கோரிக்கை வச்சிருக்கிறோம். ஆனால் இலங்கைக்கு இருக்கிற திமிர் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுக்கு திருவோடு ஏந்தி பிச்சை எடுக்க வர்றாரு பசில் ராஜபக்சே. அதற்கு 2 நாட்களுக்கு முன்பு தமிழக மீனவர்களுடைய 130க்கும் மேற்பட்ட படகுகளை அங்க ஏலம் விட்டாங்க. இந்தியா இதை நீங்க செய்யக்கூடாதுன்னு கடுமையாக கண்டித்தும் கூட அது நடக்கத்தான் செய்தது. அதே போல இலங்கை வாழ் தமிழர்களுக்கும் இதுவரைக்கும் இலங்கை எந்த விதமான வசதிகளையும் செய்து கொடுக்கவில்லை. இந்தியாவுடைய கோரிக்கைகளை அந்த விஷயத்தை நிறைவேற்றவும் கிடையாது. இலங்கை வாழ் தமிழர்களுக்கு உரிமைகளை வழங்கக்கூடிய அந்த நாட்டுடைய 13வது சட்ட திருத்தத்தை அமுல்படுத்தவும் மறுக்குது இலங்கை அரசாங்கம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியா எதற்காக இலங்கைக்கு உதவ வேணும் அப்படின்னு தமிழகத்திலிருந்து பல குரல்கள் எழத்தான் ஆரம்பிச்சிருக்குது. நாமும் அதையே தான் மீண்டும் மீண்டும் திருப்பி திருப்பி இந்திய அரசாங்கத்துக்கு கோரிக்கையாகவும் வினாவாகவும் எழுப்பிக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்தியாவுடைய மத்திய அரசாங்கமோ தொடர்ந்து இலங்கைக்கு உதவிகளை செய்துகிட்டு தான் வராங்க. இதனுடைய பின்னணியை நாம் புரிஞ்சுக்க வேணாமா, அதற்கு தான் இந்த வீடியோவையே நாம் எடுத்திருக்கிறோம். கடந்த சில மாதங்களாகவே பார்த்தோம் அப்படின்னா இந்தியா இலங்கைக்கு பெரிய அளவிலான உதவிகளை செய்யவில்லை அப்படிங்கிறத நாம் இங்கே குறிப்பிட வேணும். எப்பொழுது ராஜபக்சே எங்கள் ஆட்சியை பிடிச்சாரோ, அவர் எப்பொழுது இந்தியாவிடம் இருந்து விலகி சீனாவிடம் நெருங்க ஆரம்பித்தாரோ,
அப்பொழுதே இந்தியா இலங்கையின் மீது பலவிதமான கட்டுப்பாடுகளை விதிக்க ஆரம்பிச்சது. தொடர்ந்து இந்தியா வழங்கி வந்த பல உதவிகளை சலுகைகளை நிறுத்தவும் ஆரம்பிச்சது அப்படிங்கிற பார்க்குறோம். ஒரு வகையில் பார்க்க போனால் இந்தியா இது போன்ற நடவடிக்கைகளை நிறுத்தியதும் கூட இலங்கைக்கு ஒரு பேரிடியாக வந்தது. அதுவும் இந்த கொரோனா காலத்தில் இலங்கைக்கு ஏற்கனவே டூரிசம் அடிபட்டு, அதுவும் ஈஸ்டர் சண்டே பாம்பிங்க்கு பிறகே டூரிசம் முடிஞ்சு போச்சு, அதற்கு பிறகு கொரோனா வந்துருச்சு. அந்த காலகட்டத்திலையும் கூட இந்தியா பெரிய அளவிலான உதவிகளை இலங்கைக்கு செய்ய முன்வரவில்லை அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட வேணும். எத்தனையோ உதவிகளை செய்திருந்தாலும் கூட அவை எல்லாமே நாம வழக்கமாக வழங்குகிற உதவிகள்ல ஒரு சிறு ஃப்ராக்ஷன் தான் அப்படிங்கிறதையும் நாம உணர வேணும். இந்த சமயத்துல தான் கடந்த சில மாதங்களாகவே இலங்கையில பயங்கரமான பொருளாதார பிரச்சனை. ஒரு பக்கம் அவங்களுக்கு வருமானம் குறைஞ்சு போச்சு, அந்நிய செலாவணி இல்லாம போயிருச்சு, அந்த கையிருப்பே இல்லாம போயிருச்சு. இன்னொரு பக்கம் அதனால இறக்குமதி செய்ய வேண்டிய பொருட்களை செய்ய முடியாமல் போயிருச்சு. பெட்ரோல் டீசல் விலை கடுமையாக உயர்ந்தது, அதற்கும் பயங்கர தட்டுப்பாடும் ஏற்பட்டுருச்சு. சமீபத்தில் இலங்கையிலிருந்து வெளிவந்த வீடியோக்களை எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் டீசல் வாங்குவதற்கு அவங்க அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அத்தியாவசிய பொருட்களுடைய விலை பயங்கரமாக உயர்ந்துருச்சு. உதாரணத்துக்கு நேற்றைய தினம் இலங்கையில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு முட்டை 28 ரூபாய், இலங்கை ரூபாய் 28 ரூபாய்க்கு விற்குது அப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்திருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் மீண்டும் மீண்டும் இந்தியா கிட்ட கதறிட்டு ஓடி வந்தாரு இலங்கையுடைய நிதியமைச்சரான பசில் ராஜபக்சே. அவர் மட்டுமல்ல, இலங்கையுடைய அதிபரான கோத்தபயா ராஜபக்சேயும் சரி, அவங்க நாட்டு பிரதமரான மஹிந்தா ராஜபக்சேயும் சரி, இருவரும் ஒரு முறைக்கு பல முறை திரு மோடி அவர்களை சந்திப்பதற்காகவும் அவரிடம் பேசுவதற்குமாக அனுமதி கேட்டிருந்தாங்க. ஆனால் இந்தியா கடந்த பல மாதங்களாகவே இதை நிறுத்தி வச்சிருந்தது அப்படிங்க பார்க்குறோம். இந்தியாவை எப்படியாவது சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதானிக்கு இலங்கையுடைய புதிய கொழும்பு போர்ட் டெர்மினல் ஒன்றை கான்ட்ராக்டை கொடுத்ததும் நமக்கு தெரியும். அதற்கு பிறகும் கூட இந்தியா சமாதானமாகவில்லை, மேலும் மேலும் இந்தியா முறுக்கிட்டே தான் நின்றுது அப்படிங்கிறதான் உண்மை. இந்தியாவுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக எது இருந்தது அப்படின்னா, இலங்கை வாழ் தமிழர்களுக்கு சம உரிமை வழங்க வேணும் அப்படிங்கிறதான். அந்த விஷயத்தில் இலங்கையுடைய ராஜபக்சே ஆட்சியை சேர்ந்தவர்கள் அசைந்து கொடுக்கவில்லை இன்றைக்கு வரைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம குறிப்பிட வேணும். அதுலையும் பார்த்தோம் அப்படின்னா, கடந்த ஒரு மாத காலமாக இலங்கையை இந்தியா பலவாறாக மிரட்டி இருக்குது, நீங்க உடனடியாக இதை செய்ய வேணும், உடனடியாக அதை செய்ய வேணும், இல்லைன்னா நாங்கள் உதவி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி பலவிதமான மிரட்டல்கள். உதாரணத்துக்கு தமிழக கரையை ஒட்டி இருக்கிற இலங்கையைச் சேர்ந்த 3 தீவுகளில் சீனாவுக்கு சூரிய ஒளியை கொண்டு கரண்ட் தயாரிக்கிற ப்ராஜெக்டும் சோலார் மற்றும் மின் பவர் ப்ராஜெக்டுகளுக்கு அனுமதி கொடுத்தது இல்லையா, அதற்கு கடுமையான எதிர்ப்பை இந்தியா தெரிவித்த பிறகு அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணுச்சு இலங்கை. அந்த இடத்துல இப்பொழுது இந்தியாவுக்கு ஆர்டர் கொடுத்திருக்குது. இந்தியா அந்த ப்ராஜெக்டுகளை அதோடு சேர்த்து மேலும் பல ப்ராஜெக்டுகளை இந்தியா அங்கே செய்யவிருக்குது. குறிப்பாக இலங்கையில் தமிழர்கள் வாழ்கிற வடக்கு பகுதிகளில் 500 மில்லியன் டாலர் மதிப்பில் இந்திய நிறுவனமான அதானியின் குழுமத்தைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் சோலார் மற்றும் மின் பவர் ப்ராஜெக்டுகளை மேற்கொள்ளவிருக்குது அப்படின்னு செய்தி வெளிவந்திருக்குது. இந்த செய்தி இன்னும் அஃபீஷியலாக வெளியிடப்படவில்லை அப்படின்னாலும் கூட 4-5 தினங்களுக்கு முன்பு இது ஃபைனலைஸ் செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. இது மட்டுமல்ல, இது போன்ற மேலும் சில சலுகைகளை இந்தியாவுக்கு இலங்கை வழங்குச்சு கடந்த ஒரு மாத காலத்துக்குள்ளாக அப்படிங்கிறதுலாம் இப்பொழுது வெளிவந்திருக்கிற செய்தி. இருந்தாலும் கூட இந்தியா பல விதங்களில் கடுமையான மிரட்டலை இலங்கைக்கு கொடுத்ததுக்கான காரணம் இதுவல்ல. இலங்கை வாழ் தமிழர்கள் அங்கே சம உரிமை பெற்று சக மனிதர்களாக வாழ்வதற்கு இலங்கை வழிவகை செய்ய வேணும், சட்ட ரீதியிலான வழிவகைகளை செய்ய வேணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அந்த விஷயத்தை தவிர இலங்கை வேற எப்படியெல்லாமோ இந்தியாவை சமாதானப்படுத்த முயற்சி செய்து வருது. இதே பசில் ராஜபக்சே இது இந்தியாவுக்கு திருவோடியந்து வருவது இது முதல் முறை அல்ல அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட வேணும். சென்ற முறை அவர் வந்தபோதும் கூட இந்தியா அவருக்கு ஏமாற்றத்தையே கொடுத்தது, வெறுங்கையோடு தான் திரும்பி போனாரு அப்படிங்கிறதையும் நம்ம குறிப்பிட வேணும். இப்பொழுது இந்தியா மனமும் வந்து ஒரு
பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு கிரெடிட் லைனை கொடுத்திருப்பதே ஒரு ஆரம்பம் மட்டுமே. இலங்கை இந்தியாவோடு தொடர்ந்து பயணிக்கும், மீண்டும் சீனாவுக்கு அடிமையாக மாறாது, இந்தியாவை புறமுதுகில் குத்தாது அப்படிங்கிறது தெளிவாகிற வரைக்கும் இந்தியாவுடைய உதவிகள் மிக சிறிய அளவில் தான் வந்து சேருமே ஒழிய ஆடி வெள்ளம் போல பெருக்கெடுத்து வராது இலங்கைக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்தியா தெல்ல தெளிவாக இலங்கைக்கு உணர்த்தி இருக்குது. அதெல்லாம் சரி, ஏன் தமிழக மீனவர்கள் விஷயத்துல இலங்கை அரசாங்கத்தை இந்தியா பணிய வைக்க முடியவில்லை அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எழுது. இந்த விஷயத்துல இந்திய அரசாங்கத்தால் இலங்கையை பணிய வைக்க முடியவில்லையா, அல்லது இந்திய தமிழர்களுக்காக பேசுவதற்கு இந்திய மத்திய அரசாங்கம், பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான இந்த அரசாங்கம் விரும்பவில்லையா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி நம் மனதில் எழாமல் இல்லை. அந்த விஷயத்துல இந்தியா சறுக்கிருச்சு அப்படிங்கறதா நம்முடைய கருத்தாக இருக்குது. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இலங்கை இன்றைக்கு இருக்கிற நிலையில கூட தமிழக மீனவர்களை சுடுவதும் பிடிப்பதும் அரெஸ்ட் பண்ணுவதுமாக இருக்கிறதும், தமிழக மீனவர்களுடைய படகுல பிடிச்சுக்கிட்டு போய் அந்த படகுகளை ஏலம் விடுவதும் இந்திய அரசாங்கத்தை இலங்கை கேவலப்படுத்துவதாகவே நாம் கருதுகிறோம். இந்தியாவுடைய மத்திய அரசாங்கம் அப்படி உணரவில்லையா அப்படிங்கிறதா நம்முடைய கேள்வியாக இருக்குது. இந்த விஷயத்துல உங்களுடைய கருத்து என்ன நண்பர்களே? என்னுடைய கருத்து சரியா, மத்திய அரசு தமிழக மீனவர்களை கைவிட்டுருச்சு அப்படின்னு என்னுடைய கருத்து சரியா, மத்திய அரசாங்கத்தை இலங்கை ஏமாற்றுகிறது அப்படிங்கிற என்னுடைய கருத்து சரியா இல்லை, மத்திய அரசுக்கு இதைவிட ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த விஷயத்தை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. நாம மீண்டும் இந்த விஷயத்தை சில நாட்களுக்கு பிறகு விவாதிப்போம், விலாவாரியாக விவாதிப்போம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் guys. Bye bye.